ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவையினிது. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப ஹெல்த்தியான பாசிப்பருப்பு இட்லி. இது குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. இதுல அரிசி சேர்க்க போறது இல்ல, சோ டயபெட்டிஸ் இருக்கவங்களுக்கும் ரொம்ப நல்லது. வாங்க, இந்த எனர்ஜி பேக்டு புரோட்டீன் இட்லி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த பவுல்ல ஒரு கப் பாசிப்பருப்பை எடுத்திருக்கேன். பாசிப்பருப்பை ரெண்டு மூணு தடவை தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ பாசிப்பருப்புக்கு மேலே ரெண்டு மடங்காவது தண்ணி இருக்கிற மாதிரி தண்ணியை ஊற்றி மூடி வச்சிடலாம். இது நாலு மணி நேரமாவது ஊறணும். பாசிப்பருப்பு நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதில் இருக்க தண்ணியை வடிகட்டிட்டு பாசிப்பருப்பை ஒரு மிக்சி கப்பில் போட்டுடலாம். இப்போ பாசிப்பருப்பு அரைக்கிறப்போ கொஞ்சம் ஹார்டாக ஃபீல் பண்ணீங்கன்னா 4-5 டீஸ்பூன் மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. பாசிப்பருப்பை நல்லா வலுவலுன்னு அரைச்சாச்சு. இப்போ இது கூட 3/4 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். 1/2 கப் துருவின கேரட், நல்லா பொடியாக கட் பண்ண இஞ்சி 1 டீஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கட் பண்ண கொத்தமல்லி, 1 பிஞ்ச் பெருங்காயம் சேர்த்துருக்கேன். ஒரு தாளிப்பு கரண்டியை ஸ்டவ்வில் வச்சு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடேறினதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சிடுங்க. உங்களுக்கு காரம் தேவைன்னா ஒரு பச்சை மிளகாயை நல்லா பொடியாக கட் பண்ணி இது கூட போட்டு தாளிச்சுக்கலாம். இப்போது நம்ம தாளித்ததையும் இந்த மாவு கூட கொட்டிடலாம். இப்போது எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுடலாம். இது கூட 1 டீஸ்பூன் ஈனோ போட்டிருக்கேன். ஈனோ போட்டு நல்லா கலக்குங்க. இப்போ மாவு கொஞ்சம் தண்ணியாகும். நான் 1/2 கப் அளவுக்கு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலக்கியிருக்கேன். நீங்களும் தேவையான அளவு மட்டும் தண்ணியை சேர்த்து மாவை கலக்குங்க. இது மாதிரி இட்லி மாவு பதத்தில் இருக்கணும். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இட்லி தட்டில் நல்லா எண்ணெயை தேய்ச்சிட்டு மாவை ஊற்றுங்க. இதில் இட்லி நல்லா புசு புசுன்ட்டு வரும், அதனால் அளவாக மட்டும் ஊற்றுங்க, நிறைய ஊற்றிடாதீங்க. எல்லா தட்டிலையும் இது மாதிரி ஊற்றி இப்போது வேக வச்சிடலாம். ஃப்ளேமை மீடியமுக்கு கொண்டு வந்துடுங்க. 8-10 நிமிஷம் வரைக்கும் வேகட்டும். நான் ஒரு கத்தியை விட்டு வெந்துச்சான்னு செக் பண்ணியிருக்கேன். நல்லா வெந்துடுச்சு. இப்போ இட்லியை எடுத்துடலாம். வா, இட்லி நல்லா புசு புசுன்னு செம சாஃப்டாக இருக்குங்க. நான் டேஸ்ட் பார்த்துட்டேன், சூப்பராக இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணுங்க. அப்புறம் என்னங்க, ஆசையாக சமைச்சு அன்பா பரிமாற சுவை இனிதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.